வெல்கம் பேக் கைஸ். நீங்க பாக்குது மிஸ்டர் மீடியா, நான் உங்கள் நிஷாந்த். சோ நேத்து வாண்டாவிஷன் சீரிஸ்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பாயிலர் பத்தி பார்த்தோம். ஒருவேளை நீங்க பார்க்கலனா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், சோ செக் பண்ணி பார்க்கலாம். சோ எல்லாத்துக்குமே இப்போ மைண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்க கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாண்டாவிஷன் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது. சோ இதை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அண்ட் மத்த மூவிஸ்க்கான சின்ன சின்ன அப்டேட் அந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ வந்து பாருங்க. சோ வாண்டாவிஷன் வந்து ரிலீஸ் எப்போ, இதுதான் முக்காவாசி பேருக்கு வந்து ஒரு கேள்வியாவே வந்து இருக்கு. பட் கன்ஃபார்மா இந்த எண்டுக்குள்ள நம்ம வாண்டாவிஷன் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகணும். டிஸ்னி பிளஸ் அண்ட் மார்வல் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நவம்பர் 27 தான் வாண்டாவிஷன் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் வரைக்கும் ஒரு சில பேர் கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் செகண்ட் ட்ரெய்லரையாவது ரிலீஸ் பண்ணி மாட்டாங்களான்னு நானும் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரிலீஸ் டேட் விஷயத்துல நம்ம மார்வலும் டிஸ்னியும் எதுக்கு இவ்வளவு சைலண்டா இருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு சோர்ஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா வாண்டாவிஷன் பேஜ்ல வந்து இருந்ததா சொல்லி முன்னாடி நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவ்வளவா அதை பத்தி பேசல. சோ அந்த சோர்ஸ் கோட வச்சுதான் நமக்கு வாண்டாவிஷன் சீரிஸ் வந்து நவம்பர் 27 ரிலீஸ் ஆக போறதுன்னு தெரிஞ்சு. அண்ட் அந்த சோர்ஸ் கோட் வந்து டிஸ்பிளே பண்றேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா பாருங்க. பட் இப்போ அந்த சோர்ஸ் கோட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த சோர்ஸ் கோட வச்சுதான் நம்ம பசங்க எப்படியோ நவம்பர் 27 தான் நம்ம வாண்டாவிஷன் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் இதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இருந்தாலும் டிஸ்னி பிளஸ் நவம்பர் ரிலீஸ் ஷெட்யூல்ல வந்து நம்ம வாண்டாவிஷன் சீரிஸ் வந்து மென்ஷன் பண்ணல. சோ டிசம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாண்டாவிஷன் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எப்படியோ இந்த இயர் பிகினிங் வந்து ரொம்ப கொடூரமா இருந்தாலும் எண்டிங் வந்து நமக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்கா தான் இருக்க போகுது. ஸ்பைடர்மேன் 3 ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ரிலீஸ் பண்ண போறதா சோனி எக்ஸிகியூட்டிவ் மார்க்கெட்டிங் டைரக்டர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. சோ இதை விட வேற என்னங்க வேணும், ஸ்பைடர்மேன் 3 ஃபர்ஸ்ட் லுக்கே அப்படியே அலங்காம குலுங்காம நம்ம கையில வந்து அள்ளி கொடுக்க போறாங்க. வாண்டாவிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனையோ மாசம் வந்து வெயிட் பண்ணியாச்சு. சோ இன்னும் ஒரு 1 மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். சோ வெயிட் பண்ணி பாப்போம் என்னதான் நடக்க போதுன்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு மறக்காம உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மத்த மூவிஸ்க்கான சின்ன சின்ன அப்டேட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். கேல் கடோட், ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் நம்ம ராக் நடிச்ச ரெட் நோட்டீஸ் மூவிஸ்ல இருந்து அவங்க அவங்களுக்கான நியூ லுக்கை வந்து அபிஷியலா பேர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்ளீட் ஆகியாச்சு. அண்ட் அந்த நியூ ஸ்டில்ஸ் நம்ம இன்ஸ்டால போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ஷான் லீவ் வந்து அவங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே மொத்த சீசன் 4க்கான ஸ்கிரிப்டை வந்து எழுதி முடிச்சிட்டோன்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த கோவிட்-19 டிலே இவங்களுக்கு சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு போல. அண்ட் நிறைய செட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் லீக் ஆனிச்சு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவ்வளவுதாங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் தாறுமாறு அப்டேட்டோட பாக்குறேன். See you guys. Bye-bye.